வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மவுஸ் ஹர்சர் வந்து ஒர்க் ஆகும் இருக்கா? உங்கள் பிசியில் மவுஸ் ஹர்சர் ஒர்க் ஆகும் வந்துச்சுன்னா ஒரு மூணு சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மூணு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, டிவைஸ் மேனேஜர் போய்க்கோங்க. டிவைஸ் மேனேஜர்ன்றவரில் மைஸ் அண்ட் அதர் பாயிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்கள் மவுஸ் டிரைவர் இருக்கும், ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் சால்வ் ஆகலைன்னா செகண்ட் சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், மவுஸ் பவர் மேனேஜ்மெண்ட். அதை நீங்கள் ஆஃப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டிவைஸ் மேனேஜர் போய்க்கோங்க. டிவைஸ் மேனேஜரில் சேம் நீங்கள் வந்து மைஸ் அண்ட் அதர் பாயிண்டிங் டிவைசஸ் அது கீழே உள்ள டிரைவர் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பவர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே அலோ தி கம்ப்யூட்டர் டு டர்ன் ஆஃப் தி டிவைஸ் டு சேவ் பவர் அதை வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணியிருந்தனா டிக் எடுத்து விட்டுட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உட்காங்கன்னா மவுஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போகணும். கண்ட்ரோல் பேனல் சர்ச் பண்ணி கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணுங்கள். அதில் மவுஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பாயிண்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கைட் பாயிண்டர் வைல் டைப்பிங் அதை வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. டிக்கில் இருந்துச்சுன்னா டிக் எடுத்து விட்டுருங்க, அதாவது அன்செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்ளை அண்ட் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மூணு சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் மவுஸ் வந்து ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.